தமிழ் சினிமாவில் ஒரு ஆகச்சிறந்த 50 படங்களை நீங்கள் வரிசைப்படுத்துனீங்கன்னா அதில் சீமான் இயக்கிய தம்பி படத்துக்கும் நிச்சயமாக ஒரு இடம் இருக்கும். அந்த படம் வந்து இப்போவும் பல தளங்களில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். மிக முக்கியமான படம், மிக முக்கியமான கருத்துக்களை சொன்ன படம் அது. மாதவனுடைய நடிப்பும் சீமானின் இயக்கமும் வேறு மாதிரி இருக்கும் அந்த படம். இன்றைக்கும் அவரால் அப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அவரால் கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவர் தான். அந்த தம்பி படம் எடுக்கும்போது நான் சில நேரங்களில் அந்த படப்பிடிப்பு தளத்துக்கு போன ஞாபகம் இருக்குது எனக்கு. அங்கே எந்த ஆக்ரோஷமும் காட்ட மாட்டார் சீமான், அமைதியாக அந்த ஷூட்டிங் நடக்கும். ஆனால் மொத்த ஆக்ரோஷமும் அந்த படத்தில் இருக்கும், அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு அந்த படத்தில். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அண்ணன் சீமான் மனசில் நிறையா இருக்குது. ஆனால் அதற்கான ஹீரோக்களை தேடி அவர் ஒரு மிகப்பெரிய பயணத்தை நடத்திக்கிட்டே இருக்கார், இன்றளவும் நடத்திட்டு இருக்காருங்கிறது தான் உண்மை. கடைசியாக நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து சிம்புவை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார். பகலவன் கதையில் சிம்பு நடிக்கணும்னு அவர் விரும்பினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓப்பனாகவே அவர் பேட்டி கொடுத்தார், என் தம்பி சிம்புவை இறக்குறேன் பாருங்கள், அந்த படம் எப்படி வருது பாருங்கள்லாம் அவர் சொன்ன காணொலிகள்லாம் யூடியூப்பில் இருக்குது. நிஜமாகவே அன்னைக்கு சிம்பு இருந்த சுச்சுவேஷனுக்கு சீமான் அவர்களுடைய படத்தில் நடிக்கணுங்கிற ஆசை அவருக்கும் இருந்தது. இன்றைக்கி வந்து மாநாடு வெற்றிக்கு பிறகு சிம்பு 25 கோடி ரூபா சம்பளம் கேட்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிட்டார். ஆனால் இன்றைக்கு சீமானுக்கு சிம்பு டேட்டு கொடுப்பாரா அப்படின்னீங்கன்னா சிபிராஜ் கூட கொடுக்க மாட்டாருங்கிறது தான் யதார்த்தம். ஏன்னா இன்றைக்கி அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்துகிறாரு. ரொம்ப உச்சபட்சமாக அவர் வந்து செருப்பை தூக்கி காமிச்சது வந்து பல பேரை முகம் சுளிக்க வச்சுருக்கு. அவருடைய தம்பிகளே பல பேர் அண்ணன் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு அந்த செயல் இருந்துச்சு. பட் அதுக்கு அவர் ஒரு நியாயம் ஒன்று சொல்கிறாரு, என்னை வந்து சங்கின்னு சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் தானே சங்கி அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. பட் ஒரு தலைவர் தன்னை நோக்கி வருகிற பல விமர்சனங்களை அப்படி காகித அம்புகளாக நினச்சி தள்ளி விட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் அவர் அதை செய்யாமல் ரியாக்ட் பண்ணுறாரு. ரியாக்ட் பண்ணுறது ஒரு தலைவருக்குரிய ஒரு மேன்மையோடு பண்ணாமல் கொஞ்சம் கீழே இறங்கி பண்ணுறாருங்கிறது தான், கொஞ்சம் இல்லை நிறையாவே கீழே இறங்கி பண்ணிடுறாருங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தம். நான் இப்போ இந்த அரசியலுக்குள்ளெல்லாம் போகலை. சீமானுடைய பகலவன் வருமா வராதா, அவருடைய எண்ணம் நிறைவேறுமா நிறைவேறாதா, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இந்த பகலவன் கதையை பல நாட்கள் அவர் வந்து நெஞ்சுக்குள்ளேயே சுமந்துட்டுருக்காரு. ஒரு ஆச்சரியமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கதையில் நடிக்க விக்ரமும் விரும்பினாருங்கிறது தான் ஒரு புதிய தகவல். பழைய தகவல் தான், ஆனால் நான் இப்போ சொல்கிறதுனால அது வந்து ஒரு புதிய தகவலாக உங்களுக்கு தோணும். விக்ரம் வந்து அந்த படத்தில் நடிக்கிறான்னு டேட்டெல்லாம் கொடுத்துட்டார் சீமானுக்கு. திடீர்னு பார்த்திங்கன்னா பாலா வந்து விக்ரமை வச்சு படம் பண்ணணும்னு விரும்பினார். அந்த படம் தான் வந்து பிதாமகன். அப்போ வந்து விக்ரம், நான் வந்து சீமானுக்கு டேட்டு கொடுத்துருக்கேனே, நான் எப்படி உங்கள் படத்தில் நடிக்க முடியும், நீங்கள் சொல்கிற தேதிக்கு என்னால் வர முடியாதே அப்படின்னு சொன்னோடனே பாலா நேரடியாக சீமான்கிட்ட போய் நீங்கள் அந்த தேதி எனக்காக விட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே கண்ணை மூடிட்டு கொடுத்துட்டார் அந்த தேதியை. அதனால் என்ன இருக்குது நீ பண்ணு நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தேதியை கொடுத்துட்டார். அன்னைக்கு அவர் பிடிவாதமாக இருந்திருந்தாருன்னா சீமானுடைய கனவு படமான பகலவன் வந்து என்றைக்கோ வந்திருக்கும். ஆனால் பாருங்களேன், அவர் கேட்டோடனே வச்சுக்கோங்க தேதியை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் பாலாவும் அந்த தேதியை சும்மா வாங்கிட்டு போகலை. நமக்காக வந்து அவர் இந்த தேதியை கொடுத்தாரேங்கிற ஒரு நன்றி உணர்ச்சியோடு அவருக்கு வந்து ஒரு காரை வந்து பரிசளித்தார். சீமான் வேணான்னு சொன்ன பிறகு ரொம்ப வம்படியாக இல்லைண்ணே நீங்கள் இதை வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த கார் எண்டவர் காருன்னு நினைக்கிறேன் அந்த காரை வந்து பரிசளித்தார். ஸோ அப்படி வந்து கை நழுவி போச்சு பகலவனுடைய முதல் வாய்ப்பு. அதற்கப்புறம் இளைய தளபதி விஜய்கிட்ட வந்தார் சீமான், வந்து பகலவன் கதையை சொன்னார். விஜய்க்கு நிஜமாகவே அந்த கதை ரொம்ப பிடிச்சிடுச்சு. தயாரிப்பாளர் தானு வந்து அந்த படத்தை தயாரிக்கணும்னு முன் வந்தார். இப்போ எல்லாமே கைகூடி வர்ற நேரத்தில் சீமானை வந்து கைது பண்ணிட்டாங்க. சிறைக்கு போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் சிறையிலே இருந்துட்டார். வேறு வழி இல்லாமல் அந்த தேதிகளை தான் துப்பாக்கி படத்துக்கு கொடுத்தாரு விஜய். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அந்த துப்பாக்கி வந்து எவ்வளோ பெரிய ஹிட் அடிச்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதற்கப்புறம் விஜயினுடைய பேட்டனே மாறி வேறு மாதிரி போயிருச்சு. அதற்கப்புறம் மீண்டும் வந்து சீமான் விஜயை துரத்த தயாரிப்பாளர் தானு வந்து இப்படி தள்ளி தள்ளி போட ஒரு வழியாக சீமான் விஜய் தானு இல்லைங்கிற ஒரு இறுதி கட்டத்துக்கு அந்த படம் வந்துடுச்சு. அதற்கப்புறம் வந்து சிம்புகிட்ட வந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும். சிம்பு வந்து மனமு வந்து அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முன் வந்தார்.
அப்போ சிம்பு வாங்கின சம்பளம் வேறு, சிம்புவுடைய மார்க்கெட்டு வேறு, இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறி போயிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் பகலவன் கதை படமாகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இன்னைக்கு சூழ்நிலையில் சீமான் வந்து ஒரு படம் எடுத்தால் அதில் எவ்வளவு அரசியல் கனல் வீசும் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த விஷயந்தான். பொதுவாகவே இன்னைக்கு மேடையில் ஏறி இவ்வளவு முடக்கங்கள் முடங்கி இவ்வளவு தரந்தாழ்ந்து பேசி இவ்வளவு எதிர்ப்புகளை அவர் சம்பாதிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிச்சயமான நியாயமான கேள்வி தான். அது கலைஞர் வந்து எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தப்போ அவர் வந்து இந்த மாதிரிலாம் எங்கேயும் மேடையில் ஏறி அப்படியெல்லாம் வந்து அநாகரிகமெல்லாம் பேசவே இல்லை. அவருடைய கருத்தை அவர் படங்களின் மூலமாக சொல்லிகிட்டே இருந்தார். அன்னைக்கு ஜெய்சங்கரை வச்சு வண்டிக்காரன் மகன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் வந்து பல அரசியலை பேசியிருக்கோம். அன்னைக்கு எம்ஜிஆருடைய ஆட்சிக்கு எதிராக ஜெய்சங்கர் வந்து பல கருத்துக்களை அந்த படத்தில் சொல்லுவார். அப்படி தான் வந்து திரைப்படங்களின் வாயிலாக தான் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா உங்களுடைய தொழில் வந்து இயக்குனர் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆகப்பெரிய முதல் தொழில். அது அப்படி ஒரு வித்தையை கையில் வச்சுக்கிட்டு அதன் மூலமாக இந்த அரசை எதிர்ப்பது தான் ஒரு கலைஞனுக்கு சரியான விஷயமாக இருக்கும். இன்றைக்கி சீமான் அதை செய்ய தவற விட்டுட்டாரோ அப்படிங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்யராஜை வச்சு பாலைவன ரோஜாக்கள்னு ஒரு படம் எடுத்தார் கலைஞர். அதில் அவ்வளவு அரசியல் பேசியிருப்பார். என்னென்னா நம்முடைய ஆயுதம் பேனா, நம்முடைய ஆயுதம் இயக்கம் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதற்குள் இறங்கி எதிர்ப்பு தெரிவிக்கிறது தானே சரியாக இருக்கும். ஒரு பக்கம் சீமானுடைய கருத்துக்கள் வந்து இளைஞர்களால் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் அவர் பின்னாடி போகிறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்ததெல்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அவரே ட்ராக் மாதிரி வேறு எதை எதையோ பேசி கொஞ்சம் கேலி பொருளாக கூட ஆயிட்டாரோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கி அவர் வந்து பேசுகிற சாப்பாட்டு விஷயமும் சரி, பிரபாகரனுடைய அவர் பழகிய விஷயங்களை அவர் சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்கப்பட்ட காலம் போய் இன்றைக்கி கொஞ்சம் காமெடியாக பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அதை எல்லாமே அவர் தவிர்த்துட்டு ஒரு நேர்கோட்டில் நான் ஒரு படம் எடுப்பேன், அதை இந்த உலகத்தையே பேச வைப்பேன் அப்படின்னு இறங்கினா ரொம்ப சரியாக இருக்கும். அதன் மூலம் எவ்வளவு கருத்துக்களை வேணாலும் அவர் சொல்லலாம். இன்றைக்கி வந்து சென்சார் போர்டு இருக்குது, அது வந்து பல இடங்களில் கட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஓடிடிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் வந்து வரப்பிரசாதமாக வந்திருக்கு. இங்கே நீங்கள் என்ன கருத்துக்களை வேணாலும் நீங்கள் சொல்லலாம், எந்த தடையும் தாண்டி நீங்கள் வந்து திரைக்கு வரலாம் அப்படி ஒரு நிலைமை இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி வந்து எம்ஜிஆருடைய படங்களை வந்து கலைஞர் தடுத்தார், ரிக்ஷாக்காரன் படமெல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டதெல்லாம் உண்டு. இப்படி மாறி மாறி எந்த கழகங்கள் வந்தாலும் தனக்கு எதிராக வர்ற படங்களை வந்து முடக்கிற வழக்கம் வந்து இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் தாண்டி வேறொரு தளத்தில் உங்கள் படத்தை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்க்குற வசதி வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் படங்களின் வாயிலாக நிறைய விஷயங்களை சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. மேடை நாகரிகத்தை கடைசி வரைக்கும் நீங்கள் காப்பாற்றணுங்கிறதும் என்னுடைய ஆசை. சரி, இன்றைக்கி சீமான் வந்து படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, யார் தயாரிப்பாங்க அப்படின்னா, இன்றைக்கி தயாரிப்பு செலவுங்கிறது ஒரு நடிகருடைய சம்பளத்தில் 10% ஆயிடுச்சு. இப்போ ஒரு 100 கோடி விஜய் வாங்குறாருன்னா இந்த படத்துக்காக அவங்க செலவு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 கோடியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு இன்றைக்கி சினிமாவே மாறிடுச்சு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பெரிய நடிகர்கள் பின்னாடி போய் 100 கோடி 50 கோடின்னு உள்ளே இறக்கி அதுக்கெல்லாம் இன்றைக்கி வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று வந்து இப்போ இவரை வச்சு படம் பண்ணுறாங்க, சீமான் அவர்களை வச்சு ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்க, திடீர்னு அவர் தூக்கி ஜெயிலில் போட்டாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான வட்டி என்னாச்சு, அதெல்லாம் வந்து தயாரிப்பாளர்களும் சரி ஃபைனான்சியர்களும் சரி ரொம்ப யோசிப்பாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோவே அவருக்கு தேதி கொடுத்தால் கூட அதற்கு வந்து பணம் புரட்டுவதுங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நான் கடைசியாக கேள்விப்பட்டது வந்து அவர் ஆரியாட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த பகலவன் கதையில் ஆர்யாவையாவது நடிக்க வச்சணும்னு அவர் ஆசைப்படுறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆர்யாவும் வந்து கழுவுன மீனில் நழுவுன மீனாக தான் ஓடுவாரே தவிர நிச்சயமாக அவருக்கு தேதி கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்றைய தேதிக்கு சிபிராஜ் கூட அவருக்கு தேதி கொடுக்க மாட்டாருன்னு நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது சீமான் எப்படி படம் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. நான் வேணால் இந்த இடத்துல ஒரு ஐடியாவாக சொல்கிறேன், பல பேர் இதை வந்து காமெடியாக கூட நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி அவர் நினைத்தால் ஒரு தமிழனை அவர் ஹீரோவாக உருவாக்கி கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒருவரை அவர் இன்றைக்கி தேடுறது ரொம்ப அவசியம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய தம்பிகளில் ஒருத்தரான இடும்பாவன கார்த்தியை கூட நடிக்க வைக்கலாம். அவர் வந்து நானும் பல ஹீரோக்களை சினிமாவில் நடிக்க வரதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். நடிக்க வந்த பிறகு அவங்க பாலிஷ் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
வேற மாதிரி இருப்பாங்க. இவரையா வந்து ஹீரோவை போட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு பல ஹீரோக்களை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்க வந்து டாப்லெலாம் வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து கதை தான். இன்னொன்று, ஒரு ஹீரோவை உருவாக்குறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் போதும். நீங்கள் வந்து அப்படி நெருக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கொண்டு வந்துடலாம். இன்றைக்கி இடும்பாவன கார்த்தியையும் அப்படி ஒரு நெருக்கி பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு ஹீரோவாக கொண்டு வரலாம். பல கருத்துக்களை அவர் அங்கங்கே முழங்கிட்டே இருக்கார். அதை கொண்டு வந்து வச்சு திரையில் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்குங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு இடும்பாவன கார்த்தியை வச்சு ஒரு 3 கோடி ரூபாயில் ஒரு படத்தை எடுத்திங்கன்னா அதை வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இன்றைக்கி சீமான் ஒரு படத்தை இயக்கியிருக்காரு அப்படின்னா உலக தமிழர்கள் அவ்வளோ பேரும் பார்க்கறதுக்கு தயாராக இருக்காங்க. ஓடிடியில் அதை வந்து பெரும் விலை கொடுத்து வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை அழுத்தமாக சொல்லி, அதையும் இடும்பாவனம் போன்ற ஒருத்தரை வச்சு நீங்கள் சொல்லி ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அது தம்பி மாதிரி வந்துச்சுன்னா அடுத்தடுத்து ஹீரோக்களே உங்களுக்கு தேதி கொடுக்க முன்னோருவார்கள். நீங்கள் வந்து காத்துக்கிட்டே இருக்கிறதில்ல, எந்த விதத்திலும் அது வந்து கரை தேற போகிறதில்ல. நான் அவரை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், அவர் பண்ணுவார், இவர் பண்ணுவாருங்கிறதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக தான் இருக்கும். சினிமாவை பொறுத்தளவுக்கு வாக்குறுதி என்பது நாக்குறுதி இல்லாத வாக்குறுதிகள்ங்கிறது தான் உண்மை. அது என்னை விட இத்தனை வருஷம் சினிமாவில் படுத்த அனுபவம் உள்ள அண்ணன் சீமானுக்கு நல்லா தெரியும். இன்றிலிருந்தே அவருடைய ட்ராக்கை மாற்றுறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.